கோவையில் நடைபெற்ற ஐஆர்ஐஏ 74வது வருடாந்திர கருத்தரங்கில் தமிழகம் மற்றும் புதுவை ஐஆர்ஐஏ பல்வேறு செயல்பாடு மருத்துவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கோவையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்திய கதிரியக்க மற்றும் இமேஜிங் அசோசியேஷன் என்னும் ஐஆர்ஐஏயின் 74வது கருத்தரங்கம் கோவை பிஎஸ்சி மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இமேஜிங் டிகோடெட் 2021 எனும் தலைப்பில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் தலைமை விருந்தினராக ஐஆர்ஐஏ தேசிய தலைவர் அமர்நாத் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளராக பிஎஸ்சி பல்நோக்கு மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன், முதல்வர் சுப்பா ராவ், ஐஎம்ஏ தமிழக தலைவர் டாக்டர் பழனிசாமி, ஐஆர்ஐஏ செயலாளர் சந்தீப், கௌதாலே அமைப்பு தலைவர்கள், மருத்துவர்கள் அன்பரசு, தேவானந்த் அமைப்பு செயலர்கள், மருத்துவர்கள் முரளி கிருஷ்ணா, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில ஆண்டு விழா 74வது ஆண்டு விழா இன்று பிஎஸ்ஜி ஆடியோரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வெளிநாட்டிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் பல நிபுணர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். 500 நிபுணர்கள் இதற்காக வந்திருக்கிறார்கள். இதை இந்த இருக்கும் வகுப்புகளை எல்லாம் கேட்டிருக்கும் இந்த கதிரியல் நிபுணர்கள் சங்கம் ரேடியாலஜி துறையின் நிபுணர்களை உருவாக்கும் விதமாக பல கல்வி அறக்கட்டளைகளையும் கல்வி செயல்களையும் லெக்சர்ஸ் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஈராக இன்று 74வது வருடம் தொடர்ந்து இந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பிஎஸ்ஜி மருத்துவமனையின் டைரக்டர் டாக்டர் ஜேஎஸ் புவனேஸ்வரன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பாராவ், டாக்டர் என்ஆர் பழனிசாமி ஐஎம்ஏ பிரசிடெண்ட் மற்றும் எங்களுடைய நேஷனல் பிரசிடெண்ட் டாக்டர் அமர்நாத் அனைவரும் வந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் பலருக்கு சிறந்த மாணவர்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மெடல்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் வழங்கப்பட்டன. இதன் மூலம் ரேடியாலஜியை பற்றி மக்களுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இதில் ஒரு குறிக்கோள். ஏனெனில் கோவிட் சமயத்தில் சிடி ஸ்கேன் என்னும் அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் மிகவும் பயன்பட்டது. அந்த சிடி ஸ்கேன் பார்த்து அந்த கோவிட் ஸ்கோர் என்ன என்பதை முடிவு செய்யும் இந்த ரேடியாலஜிஸ்ட் கடந்த 1.5 வருடமாக 24 மணி நேரம் வேலை செய்து இந்த பர்டிகுலர் துறையில் மக்களுக்கு சேவை செய்துள்ளார்கள். இதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கோவிட் வாரியர் அவார்டு எங்களுடைய சங்கத்திற்கு இந்த வருடம் கொடுத்துள்ளது. அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மக்களுக்கு இந்த சேவையை வரும் வருடங்களிலும் செய்ய நாங்கள் ஆவலாக உள்ளோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம்.